நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட மெயின் போர்டு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு செக்ஷன் வரும். ஏன் இந்த வீடியோ நான் திரும்ப போடுறேன்னா, அடுத்த பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு சப்ளை சர்க்யூட் இருக்கும். சொல்ல போனா ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் சப்ளை ஒன்று இருக்கும், மெயின் சப்ளை வந்து ஒன்று இருக்கும். இந்த மெயின் சப்ளை வந்து காயிலுக்கு போற சப்ளை, காயிலுக்கு இது வழியா போனா இந்த ஐஜிபிடி வழியா போவோம். இந்த ஐஜிபிடி இன்னொரு சப்ளை என்னன்னா இதுல வரும். இது நம்ம எலக்ட்ரிக்கல் வயரிங் சொல்ல முடியல, கண்ட்ரோல் வயரிங் மாதிரி, பவர் வயரிங் அண்ட் கண்ட்ரோல் வயரிங் சொல்ற மாதிரி. இந்த ஐஜிபிடி எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகுங்கிற செக்ஷன் வந்து இந்த செக்ஷன்ல இருக்கும். இதுல வந்து ஒரு 18 வோல்ட் இருக்கும் அண்ட் 5 வோல்ட் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஜிபிடியில 240 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல அதோட வோல்ட் வந்து ஒரு 340-330 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது இந்த ரெக்டிஃபையர் ஐசியோட ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம அடுத்து பார்க்கலாம். இதோட பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம கனெக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ஷன் பவர் சர்க்யூட்டை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் பவர் கார்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வேறு இதில் கொடுத்துருக்காங்க, லைன் அண்ட் நியூட்ரல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸு, ஒரு இண்டக்டரு, ஒரு ரெக்டிஃபையர் ஐசி டயோடு, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசி ஒன்று, ஒரு ஐஜிபிடி அண்ட் காயில். இது மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வரும் இந்த இடத்துல. அடுத்து இதுக்கு இன்னும் ஒரு கெப்பாசிட்டர் வரும், ரெண்டு கெப்பாசிட்டர் இருந்து அதை நான் எடுத்துகிட்டேன் இந்த போர்டில் இருந்து. கெப்பாசிட்டர் கரெக்டாக இருங்க, உங்களுக்கு கெப்பாசிட்டர் பாருங்கள், இதில் இருக்கும் ஒரு 5 ஆஃப் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த 2 வோல்ட்ஸில் காயிலுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் வரும். உங்களுக்கு இன்னொரு போர்டில் வேணும் கட்டுறேன் பாருங்க. இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குங்களா. இது வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஏசி டு டிசியை பியூர் டிசியாக மாற்றதுக்கான ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது காயிலுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் டயராமாக உங்களுக்கு வீடியோவில் விளக்க போகிறேன். இந்த பேக் சைடு பார்த்துங்க, ஓரளவு இதில் சொல்லிடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரலில் இருந்து டேரெக்டாக ரெண்டு இன்புட்டு இங்கே ரெக்டிஃபையர் ஐசிக்கு சென்ட்ரலில் போயிடும், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் போயிடும். இந்த சைடு பாசிட்டிவும் இது நெகட்டிவும் வரும். நெகட்டிவ் வந்து ஒரு ஜம்பர் போட்டு ஐஜிபிடி கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் கட்டுறாங்க, நெகட்டிவ் வந்து ஜம்பர் போட்டு இந்த ஐஜிபிடிக்கு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு இண்டக்டர் போடுவாங்க, இண்டக்டர்லேருந்து காயிலுக்கு வரும். அப்புறம் இந்த இண்டக்டர்லேருந்து இந்த காயில் ஒரு டெர்மினலுக்கு வந்துடும். இந்த ஐஜிபிடியோட நெகட்டிவ் கொடுத்தல, ஏன்னா இந்த காயில் ஒரு காட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும், பாசிட்டிவ் இங்கே வந்துடும். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே சுவிச்சிங் ஆகணும், இது ரெண்டு சுவிச்சிங் ஆகணும், எம்மீட்டர் அண்டு கலெக்டருக்கு ரெண்டுக்கு நடுவில் சுவிச்சிங் ஆகணும். எது வழி ஆகணும், அந்த கேட்டுக்கு வர சப்ளையை பொறுத்து அது சுவிச்சிங் ஆன் ஆஃப் ஆகும். எவ்வளோ கரண்ட் போகணுங்கிறதும் இந்த கேட்டுக்கு வர, அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க, அதுவும் நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுதான் இதை ஆன் பண்ணிவிடும். இதை ஆன் பண்ணிட்டு இந்த டெர்மினலுக்கு சப்ளை வரும். எப்படின்னா நெகட்டிவ் வந்து சொன்ன மாதிரி ஜம்பரில் போயிட்டு அப்படியே இது வழியாக வந்து காயிலுக்கு வந்துடும், இந்த ரெண்டு டெர்மினல் வந்துடும். அப்படியே பேக் சைட் பாருங்கள், ரெண்டு காயிலும் ஆன் ஆகும். இது எப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஆகுங்கிறது இதுக்கு வர கேட் சப்ளை. இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு எது வழியாக வரும் இப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரான்சிஸ்டர் இருக்கும். இதில் ஒன்று எடுத்துட்டேன், 8550 அண்ட் 8050 3 இருக்கும், பிஎன்பி அண்ட் என்பிஎன் ட்ரான்சிஸ்டர். இந்த 3 ட்ரான்சிஸ்டர் தான் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கேட்டுக்கு போக வேண்டிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பல்ஸை வந்து இதுதான் கொடுக்கும். அதுக்கமாண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர் மெயின் ஐசியில இருந்து வரும், தேர்ட் பின்ல இருந்து வரும். அது ஒரு ஒரு போர்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், இதில் தேர்ட் பின்ல இருந்து வரும். அது நெகட்டிவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹீட் கம்மியாகும், பாசிட்டிவ் பல்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகும், ஃபுல்லாக ஹீட் ஆகும். நெகட்டிவ் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க கொடுக்க அது ஹீட் கம்மியாகும். அதெல்லாம் என்ன பண்ணா, ஹீட் சென்சரை பொறுத்து இந்த ப்ராசஸை இது பண்ணும், இது வழியாக அதுக்கு பல்ஸ் போகும். வாங்க இப்போ அதை நம்ம டயக்ராமாக பார்க்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன டயக்ராம் பார்த்துடலாம். அதில் பார்த்தா எல்லாமே இதில் இருக்கா பார்த்துங்க, ஒரு கேட்டேஜ் ஃபியூஸு, ரெக்டிஃபையர் டயோட் ஐசி, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசி, இது இது ஒரு ஐஜிபிடி காயில், இது ஹீட்டிங் காயில், இது இண்டக்டர், அடுத்து ஒரு 0.33 ஆஃப் கெப்பாசிட்டரு, ஒரு 5 ஆஃப் கெப்பாசிட்டர் ஃபில்டர் கெப்பாசிட்டர், இது எல்லாமே இருக்குது. இதில் சொன்ன மாதிரி என்பி அண்ட் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் 3 சேர்ந்த மாதிரி இருக்குது. பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் இது வரை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ஒரு மெயின் பவர் சர்க்யூட் ஆகுது, இதில் எப்படின்னா ஹை கரண்ட், இதில் தான் கரண்ட் கன்சியூம் அதிகமாகும். ஹீட் காயில் ஆகிறதுக்கான செக்ஷன் இது தான். அடுத்த பாதி செக்ஷன் வந்து இந்த காயில் எப்போ ஆன் ஆகணும் ஆஃப் ஆகுங்கிறத கம்யூனிகேஷனுக்காக அடுத்த சர்க்யூட் தனியாக இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துருங்க கிளியராக, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு கேட்டேஜ் ஃபீஸ் வழியாக கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபீஸ் தான் போகும், அதுக்காக ஒரு ஃபீஸ் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இது 10 ஆர் 12-15 ஆம்ஸ் உங்களோட வாட்டேஜை பொறுத்து மாறும். இந்த
பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஐசிக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க நல்லா கவனிச்சிங்க. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டு மெயினாக வச்சுக்கங்க. இது திருப்பி வச்சாலும் எப்படி வச்சாலும் இந்த கட்டு இருக்கிற செக்ஷன் தான் பாசிட்டிவ், அதுக்கு லாஸ்ட் ஆப்போசிட் வந்து நெகட்டிவ், நடுவில் இருக்கிற ரெண்டு சென்டர் பின் வந்து ஏசி. இது எப்படி வேணால் கொடுக்கலாம், அதுக்கு எப்படி கொடுத்தாலும் அவுட்புட் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து நெகட்டிவாகவும் இந்த லாஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாகவும் வரும். இது பற்றி ஃபுல் வீடியோ அடுத்து தனியாக போடுறேன். இது எப்படி ஏசியை டிசியாக மாற்றுதுங்கிறது தனி செக்ஷன், நம்ம அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது நம்ம தனியாகவோ அதையும் பார்த்துடலாம். இப்போது இதோட கனெக்ஷன் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து ஏசி டிசியாகவும் இந்த டிசி அவுட்புட்டுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருந்தேன், 5 F. அது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்க்கும் இந்த நெகட்டிவ்க்கும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இதில் அவுட்புட் வந்து ஒரு ஏசி மிங்கிளான மாதிரி இருக்கும், பியூர் டிசி வராது. இதுக்கு அடுத்து வர அவுட்புட்டில் தான் பியூர் டிசி வரும். நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஐசியிலேருந்து பாசிட்டிவ்லேருந்து ஒரு இண்டக்டர் கொடுத்து கையில் கொடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த வீடியோ பழசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த இண்டக்டரு வழியாக கொடுத்து காயிலுக்கு ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெகட்டிவ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நெகட்டிவ் எடுத்து ஒரு ஜம்பர் கொடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜம்பர் இதில் காட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஜம்பர் வரும் எப்பயும், அது அந்த கரண்ட் ரேட்டிங் மெஷர் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுங்கிறதுக்காக. நெகட்டிவ் இதில் கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு எம்மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க ஐஜிபிடியோடது எம்மீட்டர், சென்டர் கலெக்டர், லாஸ்ட் கேட்டு இந்த எம்மீட்டருக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து எம்மீட்டர்லேருந்து கலெக்டர் கொடுத்துருப்பாங்க, கலெக்டர்லேருந்து காயிலுக்கு இன்னும் ரெண்டு போகும் நெகட்டிவ் போதுங்களா. இந்த காயிலுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னால் அவருங்க இந்த 0.33 F கெப்பாசிட்டர் இதில் கனெக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனாலும் சரி, காயில் ஏதோ ஷார்ட் ஆகிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஐசி அடி வாங்கும். இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருந்தாலும் சரி, எல்லாமே இது அடி வாங்கும். அடுத்து ஐஜிபிடியில் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் ஆகிருந்தாலும் இது அடி வாங்கும். ஒரு சில டைம் ஐஜிபிடி ஷார்ட் ஆனிச்சுன்னா இது நல்லாயிருக்கும். இது ஷார்ட்டுங்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஹை கரண்ட்டுக்கு போகிறோம், இந்த ஃபியூஸ் மட்டும் போயிடும், இது நல்லாயிருக்கும். ஒரு சில டைமில் இதுமே சேர்ந்து போயிடும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எம்மீட்டர், கலெக்டர், கேட்டு அந்த பின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கேட்டுக்கு வந்து நான் சொல்லி பாருங்கள், கேட்டு எங்கே போகுது பார்த்தீங்களா, பல்ஸ் வித் மாடுலேஷன். இந்த S8550, S8050, அடுத்து S8050 இந்த மாதிரி மூணு மிங்கிளாக இருக்கும் ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து எப்போ உங்களுக்கு இதில் நெகட்டிவ் பல்ஸ் போகணும், பாசிட்டிவ் பல்ஸ் எப்போ போகணும்னா இது வழியாக தான் வரும். உங்களுக்கு பாசிட்டிவ் பல்ஸ் போன உடனே என்னாகணும், அதனால இது பிளாக் அண்ட் ரெட்டுக்கு மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். கேட்டுக்கு பாசிட்டிவ் ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா, அதாவது இந்த ட்ரிகர்னா என்ன சொல்கிறேன், ஆன் பண்ணுற மாதிரி கமாண்டு, பாசிட்டிவ் கொடுத்த உடனே ஃபுல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே இது வர கரண்ட்டு உங்களுக்கு அப்படியே இதில் போயிட்டு உங்களுக்கு காயிலுக்கு போய் ஃபுல் ஹீட்டில் போயிட்டுருக்கோம். அடுப்போட இப்போ 2000 வாட்ஸ் தான், 2000 வாட்ஸ் ஃபுல் வாட்ஸ் ஆகும். அடுத்து நம்ம டெம்பரேச்சர் கம்மி பண்ணி வைக்கிறோம், இல்லை அந்த ஹீட் ரீச் ஆகிடுச்சு, இது சென்டரில் ஒரு ஹீட் சென்சர் வரும் பார்த்தீங்களா, அது சென்ஸ் பண்ணி ப்ராசஸர் ஐசி என்ன பண்ணால் இதுக்கு நெகட்டிவ் பல்ஸாக கொஞ்சம் கொடுக்கும். நெகட்டிவ் பல்ஸ் அனுப்பும் போது என்ன ஆகும்னா ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிரும். இந்த நெகட்டிவ் அடுத்து ஹீட்டு கம்மியாகிடுச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் ஆரம்பிக்கிறதுனாலும் பாசிட்டிவ் பல்ஸ் இதில் போவோம். அந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி போவோம். அந்த செக்ஷன் தான் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன். நல்லா பார்த்துங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இது கீழே கொடுக்குறேன், மறக்காமல் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க, நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண மாட்டேன், கால் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் மெசேஜ் பண்ணாலே நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவேன், எப்படியா இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வீடியோ கூட அனுப்புங்க. இதில் ஐஜிபிடியை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 25N120 அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 2 லிட்டர் வந்து 25 A, இது வந்து 25 A வர இந்த இது ஒர்க் ஆகும் லோடு வர. அடுத்து வந்து 120 வோல்டேஜ் டிசி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது 20N இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 2 லிட்டர் வந்து ஆம்பியரையும், அடுத்து 120 வந்து இது இடத்துல 16 முடியும், அது வந்து 600 வோல்டேஜ் வர டிசி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக அடுத்து ஏதாவது ஒரு இண்டக்ஷன் சர்வீஸ் பண்ணும்போது காட்டுறேன், அதுதான் இதோட டீட்டெயில். அதேமாதிரி இதுலேயும் வந்து நம்ம வோல்டேஜ் கொடுத்து பின்னாடி வர போகிற வீடியோவில் பார்க்கலாம், இன்புட்டு கொடுத்தோம்னா அவுட்புட் எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.